இன்னைக்கு மீன்காரர்கிட்ட நானும் அம்மாவும் மீன் வாங்க போகிறோம். கட் பண்ணாமல் போடுறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி மீன் வாங்குறோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என்ன மீன் வந்திருக்கு? இந்த இருக்கு, அந்த இருக்கு, இந்த இந்த ஒரு மீன் இருக்குது பார்த்துங்க. ராவலாம் கிடையாது. என்ன மீன் இருக்கு? இது பாறை. என்ன பாறை பாறைங்கிற எல்லா மீனையும் சூப்பராக இருக்கும். குழம்பு முழுசாக போடணும். இந்த இருக்குது பெருசு வேணும், அந்த இருக்குது அன்றைக்கி வாங்க, மாதிரி பெருசு வேணும், அந்த இருக்குது அது சின்னது, எது வேணாலும் வாங்கிப்பா. இந்த இருக்கு, இந்த இருக்கு, அந்த மீன் சின்ன மீனாக தான் இருக்கு. இது என்ன மீன்? அது தேவை, அதுக்கு மேலே பெரிய மீனாக நல்லா இருக்காது. மஞ்சள் மஞ்சள் மீன். இது குழம்பு, இது குழம்புல முழுசாக போடணும், சூப்பராக இருக்கும். இது வெட்டி போடணும், இது வெட்டிட்டு பிளாக் உடைக்கணும். ஆமாம், இது தலை எரிஞ்சு எரிஞ்சுட்டா அஞ்சு. யார் உங்கள் தலை எரிஞ்சோ வாங்குறேன். சரி வாங்கு, நான் வாங்கு. இது கருக்கல் மாதிரி இருக்குது. இது வந்து சூப்பராக இருக்கணும். குழம்புல கரையாது. அது மீன், மீன் கூட, மீன் கூட, மீனும் கூட இருக்குது. எடுத்துகிட்டு போங்க, எனக்கு நல்லா ஒரே அப்படியே விட்டுறேன். இது சதை உள்ளது அப்படி தான் இருக்கும். இது வந்து கருங்கல் மாதிரி இருக்கும். வாங்கி சாப்பிட்றா, சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்களா? அது ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். இல்லை அந்த மீனுமே இது வேணாலும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்து பாருங்கள், என்னது பண்ணட்டும், எதை பண்ணுவேன். அங்கே ஒருத்த பார்த்து சொன்னவள பார்த்தவள ஆ கேட்டு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி டீ இதில் போடுறோம். நீ உயிங்களும் ஃபேமஸ் ஆகிருல்ல. வேட்டி சட்டையோட வாங்கணுமே, வெள்ளை இந்த கையில. எப்படி வேட்டி சட்டையோட வியாபாரம் பண்ணலாம்? வேட்டி சட்டையோட போதும் போதும், இந்த மேக்கப் எல்லாம் போதும். இதே பண்ணியல இன்னைக்கு, இதே பண்ணியிருந்தா, ஐயோ இதே பண்ணியல இன்னைக்குமா? ஐயா அவருக்கு வேற சட்டையே இல்லைன்னு நினைச்சுக்க வராங்க. அதானே ஒரே பாறை மீனா வாங்கிட்டு. இது ஒரு பாறை வகை, இது நல்லா பெருசா இருக்கு. இதுவும் நல்லா அழுத்தமா சின்ன சின்ன மீனா இருந்தாலும் இதுவும் ஒரு பாறை வகை தான். சின்ன சின்னதா இருக்கு. எதை எடுத்தாலும் கிலோ 200 ரூபா. இது வந்து ஒண்ணு விலை கிடையாது. மண்டி வாழை வச்சு போடும். 200 ரூபா தான் இது. என்ன மீன்? இதுக்கு பேரே இல்லையா? மஞ்சள் நகர, மஞ்சள் மஞ்சள் நகர, மஞ்சள் மீன், மஞ்சள் நகர. இது ஏன் இது இல்லையா? சங்கரா மீன். சங்கரா இல்லையா? இது அந்த அதுல இன்னொன்னு இருக்குமா? அதான் இது. இப்போ எந்த மீன் வாங்குறதுன்னு தான் யோசனையா இருக்கு. இது பர்க்க வண்டியில குழம்பு வச்சு எல்லாம் சூப்பரா இருக்கும். இது வேணா மீன் பாறை. அது ஒரு பாறை, அது ஒரு பாறை. சரி இந்த பாறையே கொடுங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன் பாருங்க. பாட்டி வந்து இந்த நகரை வாங்கியாச்சு. இந்த மீனுக்காரன் தான் நாங்கள் எப்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அவர் தான் கொஞ்சம் கூட குறைச்ச போடுவார். அதனால தான் யாருக்கிட்ட போட்டுருக்கு? இங்கே பாருங்கள், நான் வாங்கியிருக்கிறது இது வந்து மஞ்சள் நகரை. மஞ்சள் நகரைன்னு மீனுக்காரன் தான் சொன்னார், அம்மாவும் தான் சொன்னாங்க. மஞ்சள் நகரை இது பாருங்கள், இவ்வளோ மீன் இருக்குது. 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு இந்த மீன். நல்ல மீனாக இருக்குது. 100 ரூபாய்க்கு நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுத்தமாக நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம மீன் வாங்கினோம்னா எப்பயுமே இந்த மாதிரி செவில் எடுத்து பார்த்துட்டு வாங்கணுங்க. பாருங்கள் செவில் வந்து நல்லா ரெட் கலராக இருக்கும். இது வந்து நல்லா கருத்து போயிடுச்சுனாக்கா மீன் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரெட் கலராக இருக்கணும். பார்த்து நம்ம கடல் மீன் வாங்கையில் செவில் பார்த்து வாங்கணும். இந்த மீன் 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. எப்பவும் ரெகுலராக வாங்குகிற மீன்கார் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், ரெகுலராக வாங்குகிற மீன்கார் தான். உங்கள் ஊரில் இந்த மீனெல்லாம் என்ன விலைன்னு சொல்லுங்கள். இது பாருங்க, இது வந்து இது ஒரு பாறை, இது ஒரு பாறைப்பொடி. ஆ பாறை, இது ஒரு பாறை, இது ஒரு ஓட்டாம்பாறை. ஓட்டாம்பாறையா? ஓட்டாம்பாறை மாதிரி முள் இருக்காது, நல்லா இருக்கும். தலையை எரிஞ்சிடணும். எரிஞ்சிட்டு கழுவி குழம்பு வச்சோம்னாலும் பருத்தாலும் நல்லா இருக்கும். ஓட்டாம்பாறை, ஓட்டாம்பாறை. இது வந்து இதுவும் 100 ரூபா தான். இதுவும் 100 ரூபா தான். நல்லா இருக்கு பாருங்க, கல் மாதிரி இருக்கு பாருங்க, கல் மாதிரி இருக்கு. அவர் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்து வித்துட்டு போயிடுவார். அன்னன்னைக்கு எடுத்து வந்து கொடுப்பாரு. அதனால சூப்பரான மீன் தான் வாங்குவோம்.
நாங்கள் அவர்கிட்டே தான் வாங்குவோம். எப்போ வருவார்னு பார்த்துக்கிட்டு இருந்து அவர்கிட்ட தான் மீன் வாங்குவோம். உங்கள் ஊரில் இந்த மீன் என்ன விலையாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நானும் அம்மாவும் கழுவ போகிறோம். இப்போ தான் அவங்க வந்து அருவாமனையை வச்சு நல்லா தீட்டிக்கிட்டு இருக்காங்க. தீட்டிட்டு மீனை அரிஞ்சிட்டு குழம்பு வைக்க வேண்டியதுதான். நீங்களே அதுமாரி குழம்பு வைங்க, மீன் வாங்குங்க. மீன் குழம்பு தான் அம்மா அப்பாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆமாம், எங்களுக்கு பல்ல இல்லை, அதனால இதுதான் அதிகமாக வாங்குறது. கறி வாங்கினோம்னா சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், குக்கரில் வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக அந்த மீனையே வாங்கிடுவேன்.